அவ்வியம் பேசேல். தீபாவளி பொதுவாக பொறுமைக்கு இலக்கணமான பூமாதேவி இந்த உலகின் மகிழ்ச்சிக்காக தன் மகனினுடைய உயிரையே தியாகம் செய்த திருநாள் தான் தீபாவளி. தீபாவளி என்று பல்வேறு வகையான விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிக்க சொல்லி இருக்கிறார். தீபாவளி என்று குத்துவிளக்கேற்றி வழிபாடு, தீபம் ஏற்ற வேண்டும். தீபாவளி என்று ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்ற வேண்டும். என்ன காரணம்? அன்பு, மன உறுதி, நிதானம், சமயோசித புத்தி, சகிப்புத்தன்மை ஆகிய இந்த ஐந்து குணங்களுமே நமக்கு அவசியம். அவை குத்துவிளக்கினுடைய ஐந்து முகங்களில் ஏற்றப்படுகின்ற தீப ஒளியை போன்று குடும்பங்களில் பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் தீபாவளி என்று ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றிச் சொன்னதனுடைய தாத்பரியம். அன்பு வேண்டும், மன உறுதி வேண்டும், நிதானம் வேண்டும், சமயோசித புத்தி வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். இந்த ஐந்தும் இருந்தால்தான் குடும்பம் பிரகாசிக்கும். அப்போ பிரகாசிக்க செய்ய அகை இருளை அகற்றி ஆத்ம ஜோதியாக்கு, அதான் விஷயம். அதே போல எண்ணெய் குளியல், புத்தாடை, பெரியோர்களிடம் ஆசி, பிறருக்கு தான தர்மம், இப்படி ஒரு முறை உருவாக்கப்பட்டிருக்கிறதே, இது பற்றி ஒரு கேள்வி எழுந்தது. ஏழை பணக்காரர் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே எண்ணெய் நீராடி புத்தாடை அணிந்து தீபம் ஏற்றி கொண்டாடுவது அவசியம் என்று புராணம் நமக்கு சொல்லுகிறதே. தீபாவளியை இப்படித்தான் கொண்டாட வேண்டுமா? தீபாவளியை இப்படி கொண்டாட வேண்டியதனுடைய அவசியம் என்ன? தீர்க்க தமஸ் என்கிற ஒரு முனிவருக்கு இப்படி ஒரு சந்தேகம் எழுந்ததா? உடனே அவர் சிவபெருமானினுடைய சீடரான சனாதன முனிவரிடம் சென்று கேட்டாராம். தீர்க்க தமஸ் என்கின்ற முனிவருக்கு சந்தேகம் எழுந்தவுடனே சிவபெருமானினுடைய சீடரான சனாதன முனிவரிடம் போய் கேட்கிறார், ஏன் சுவாமி தீபாவளியை இப்படி கொண்டாட வேண்டியதனுடைய அவசியம் என்ன? முனிவரே, புனிதமான எள்ளிலிருந்து எடுக்கப்படுகின்ற எண்ணெயில மகாலட்சுமி, அரப்பு பொடியில சரஸ்வதி, வாசனை நிறைந்த சந்தனத்தில பூமாதேவி, மஞ்சள் கலந்த குங்குமத்தில கௌரி தேவி, தீபாவளி நாளில நீர்நிலைகளில கங்கை, புத்தாடை அணிமணிகளில மகாவிஷ்ணு, தீபாவளி மருந்தில தன்வந்திரி, இனிப்பு பலகாரங்களில அமிர்தம், மலர்களில யோகினிகள், தீபத்தினுடைய சுடரில பரமாத்மா, பட்டாசுகளின் தீப்பொறியில ஜீவாத்மா, அப்ப எல்லா கடவுள்களுமே பயன்படுத்துகின்ற எல்லா பொருள்களிலுமே அன்றைய தினத்துல உறைந்திருக்கிறார்கள், நிறைந்திருக்கிறார்கள். எனவேதான் தீபாவளி திருநாளில எல்லா தெய்வங்களினுடைய அருளையும் பெறும் விதமாக எண்ணெய் தேய்த்து நீராடி புத்தாடை அணிந்து மலர்களால் இறைவனை அலங்கரித்து தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டு பலகாரங்களை நிவேதனம் செய்து உண்டு பட்டாசுகள் வெடித்து கொண்டாட வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான விஷயம் முனிவரே, தீபாவளி கொண்டாட இயலாதபடி வறுமையில இருக்கக்கூடியவர்களுக்கு அதனை கொண்டாட உதவுவது என்பது கோடான கோடித்தான பலன்களுக்கு ஈடானது என்று சனாதன முனிவர் தீர்க்க தமஸ் என்கின்ற முனிவருக்கு சொன்னதாக நமக்கு புராணங்களில் செய்தி இருக்கிறது. எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியமாக அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப. இதிலும் கூட பாருங்கள், நீங்கள் மற்ற நாட்களில் எல்லாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கிற போது சூரியன் உதயமாக இருக்க வேண்டும், அதற்கு முன்பு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் தீபாவளி அன்று மட்டும் சூரியன் உதயமாவதற்கு இரண்டு நாளிகைக்கு முன்பு, ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம், 48 நிமிடங்களுக்கு முன்பு எண்ணெய் தேய்த்து நீராடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கூட நம்முடைய முன்னோர்கள் கங்காதேவியானவள் நீர்நிலையில உறைந்திருப்பாள், அதனால் சூரியன் உதயமாவதற்கு முன்பு நீர்நிலையில இருக்கக்கூடிய அத்துணை மூலிகைகளையும் அத்துணை நல்ல கதிர்வீச்சுகளையும் நாம் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தீபாவளி திருநாளில அப்படி ஒரு ஐதீகத்தை வைத்தார்கள். பெரியோர்கள் சொல்லுவார்கள், அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் தீபாவளிக்கு முதல் நாள் பெரிய அண்டாவில நீர் நிரப்பி அதில் மருத்துவம் குணம் கொண்ட அரசு, பலா, ஆள், அத்தி, மாவிளங்கை இந்த ஐந்து மரங்களினுடைய பட்டைகளை அவசியம் சேர்த்திருப்பார்களாம். சூரியன் எழுவதற்கு முன்பாக குளியல் போட வேண்டும் என்று அந்த குளியலை முடித்து விடுவார்களாம். என்ன விஷயம்? இந்த புரட்டாசி, ஐப்பசி, இந்த கார்த்திகை மழைக்காலம், ஜலதோஷம், தலைவலி இதெல்லாம் நிரம்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ தீபாவளி என்று எண்ணெய் தேய்த்து இந்த இயற்கை நிரம்பிய மூலிகைகள் நிரம்பிய அந்த நீரில் குளிக்கிற போது ஜலதோஷம் பிடிக்காது, தலைவலி வராது. அந்த நீரில் கங்கையும் நிறைந்திருப்பதால், கங்கையினுடைய ஆசீர்வாதமும் இருப்பதால் கங்கா ஸ்நானம் ஆச்சா
நினைத்து பாருங்கள், இயற்கையோடு ஒன்றி ஒவ்வொரு பண்டிகைகளையும் கொண்டு வந்து உடல் ஆரோக்கியத்தோடும் உள்ள ஆரோக்கியத்தோடும் இருப்பதற்கான வழிமுறைகள் தான் நம்முடைய விழாக்கள். உணர்ந்தால் சந்தோஷம். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக அவ்வியம் பேசுகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.